ஹாய் ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ரவிவலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் இப்போதான் யூடியூப்ல வந்து வீடியோல வரோம். அவங்க நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னா வந்து நம்மளை கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காம விட்டுட்டான். அது எங்களோட தப்பு தான். இப்போ இனிமேல் வேற வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வழியில் போகிறப்ப வர்றப்பெல்லாம் ஏன் சார் யூடியூப்ல வீடியோ போடலன்னு ஸோ நிறையா அதாவது பார்வையாளர்கள் வந்து நிறையா வந்து கேள்வி கேட்குறீங்க. ஏன் இன்ஸ்டாவில் வீடியோ போடல, யூடியூப்பில் தான் மோஸ்ட்லி யூடியூப்பில் தான் ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா தானே வீடியோ போட்டுக்கிறீங்க, ஏன் வீடியோ போட முடியுதுங்க? வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதனால் ஏன் நாங்கள் போடலன்னா சில எங்களுடைய பர்சனல் ஒர்க்னால வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டில் இருந்தார். டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தான் 7:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 மணிக்கு வருவார். மீதி ரெடினா வீட்டில் இருக்கப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விருதாச்சலம் வந்துட்டாரா? இப்போ விருதாச்சலம் வந்து 3 மாதம் ஆரம்பம் போகுது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி வராது. ஷிஃப்ட் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மாறுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு இடையில ஆடு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தியா. ஆடு வர்றதுக்கு நான் பெருமையாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா யூடியூப்ல இருந்துட்டா ஆடு வாங்குறா? அதெல்லாம் இல்லை. என்னோடய எனக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா ஆடு வாங்கி தரச்சுன்னா ரவி வாங்கி கொடுத்தாரு, நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஆடும் பார்த்துக்கணும், வீட்டில் உள்ள வேலையை நான் தான் பார்த்துக்கணும். நாங்கள் மொத்தம் 4 பேர், நானும் என் வீட்டுக்காரு என் பிள்ளைங்க 2 பேர் ஸ்கூலும் போய்க்கணும். அதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், இதுக்கு இடையில தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போனாருன்னா மதியானம் காலைல 10 மணிக்கு வருவார். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு போவார். அதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், இதை இருந்தால் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ அதை அதான் சொல்கிறியா, நம்ம ஆடு வாங்கிட்டா அந்த குட்டியை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்குது இல்லையா? இப்போ கூட இவர் ரீசெண்டாக குட்டி போட்டிருக்குது. அவார்டு போகிறதுக்கு முன்னாடி குட்டி போட்டுச்சு. அவார்டு இல்லை, சோக்கு போகிற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு மக்களே. இதுதான் எங்களுடைய ரீசனு ஏன் யூடியூப்பில் வீடியோ போடல, இன்ஸ்டாவில் வீடியோ போடலன்னு. ஸோ என்னுடைய ஒர்க்கு அதிகமாக இருக்கனாலையும் வீட்டில் ஆடு இருக்கு, அதனால் வள்ளி அதையும் வீடியோக்குள்ளே வரமுல. ஸோ அதனால் வந்து இதையும் தாண்டி இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இன்னமும் எங்களுக்கு யூடியூப்பில் லைக்கு கமெண்ட்ஸு 4 மந்த் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் குக்கிங் வீடியோ ஃபஸ்ட்டு பேக்ஸாக போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ வரலாம் ஆச்சு, அவங்க இருக்கிறாங்க இல்லையானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இருக்கிறாங்க இல்லையானு அப்புறம் தான் தெரிஞ்ச பிறப்பு தான் இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ போடுங்கக்கா, நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு கமெண்ட் வருது. ஸோ அதனால் வந்து இதுதாங்க எங்களுடைய ரீசனு. வேறு எந்த யார் திட்டுறாங்க, வைகிறாங்க, போகிறாங்க, கமாண்ட் பேடாக கொடுக்குறாங்க, அதனால தான் வீடியோ போடல அப்படிங்கிற ஒரு துளி கூட எங்களுக்கு அதில் இல்லை. அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம். ஸோ எங்களுடைய வேலை காரணமாக நாங்கள் கொஞ்சம் நாள் அதை வந்து வீடியோ போடாத கொஞ்சம் டிலே ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன மக்களே, அப்புறம் இதையும் தாண்டி இப்போ என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் டிக்டாக்ல இருந்து டிக்டாக் போய் அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் அது இதுன்னு இவ்வளோ தூரம் சோசியல் மீடியாவில் வளர்ந்து வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா முதன் முறையாக வந்து எங்களை வந்து கலைஞர் டிவி ஷோக்கு வார்த்தமிழா அந்த ஷோக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணி அந்த ஷோக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்ததுக்கு. இது ஒரு முன்னாடிலாம் ஷோக்கு போகலையான்னு கேட்க வேணா. இதுக்கு முன்னாடி வந்து ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வேலை, இதை விட்டுட்டு போனோம்னா அவங்க அப்பா இல்ல. இப்ப அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போடாங்க, இந்த வேலை தான் உங்களுக்கு, இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம். சரி, அதனால உங்கள் சப்போர்ட்னால இவ்வளோ தூரம் வளர்ந்து எங்களுக்கு இப்போ அந்த கலைஞர் டிவியில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதே மிஸ் பண்ண கூடாது இப்படி ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், கலைஞர் டிவிக்கு போயிருக்கோம் அந்த மேடைக்கு. ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் வந்து அந்த கலைஞர் டிவி எங்களை கூப்பிட்டதுக்கு கலைஞர் டிவிக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம், உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நீங்க எல்லாமே இந்த சப்போர்ட் இல்லாம உங்க சப்போர்ட் இல்லாம நான் வந்து இந்த ஷோக்கு போக முடியாது. ஏன்னா வெறும்னே வந்து நம்மள வந்து கூப்பிட முடியாது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு பார்க்கறாங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அவங்கள அப்படி சொல்லிதான் வந்து அவங்க கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. எங்களையும் மதிச்சு கூப்பிட்டுருந்தாங்க, நாங்களும் போயிட்டு இருந்த அளவுக்கு அட்டன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முன்னோம், சந்தோஷம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து கலைஞர் டிவிக்கு அந்த ஷோக்கு வாத்தமிழா ஷோ வந்து சென்னையில் பூந்தமல்லியில் அவங்களுடைய ஷூட்டிங் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இந்த மாதிரி கிளம்பி போக போகிறோம்.
என்ன மக்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ்ல தான் போறான், அதனால கொஞ்சம் வெளியிலேயே போயிட்டு அங்க கொஞ்சம் வேலை இருக்கனால அது கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு நம்ம. ஆமா, இப்ப நம்ம வந்து சென்னை இங்க விருத்தாச்சலத்துல நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். விருத்தாச்சலத்துல பஸ் ஏறி நேரம் கோயம்பேடு போய் கோயம்பேடுல இருந்து இப்ப அங்கிட்டு இருந்து அங்க வந்து ஏதாவது டிராவலிங் வச்சிருக்காங்க போறதுக்கு. அவங்களை கூட்டி போய் எங்களை கூட்டி போற மாதிரி கூட்டி போறதுக்கு அங்க டிராவலிங் வச்சிருக்காங்களாம். சோ நம்ம என்ன மக்களே நம்ம கிளம்பி போலாமா? வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நாங்க அங்க போயிட்டு அப்டேட் கொடுக்குறோம். சோ நம்ம கலைஞர் டிவி ஷோக்கு போய் நாங்க உள்ளுக்கு போயிட்டு என்ன எல்லாம் நடக்குது போதுன்னு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் வர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேருமே அவர் ஒரு பாட்டு காடுறீங்க. விருத்தாச்சலத்திலிருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பாருங்கள், இந்த ட்ராவல்ஸில் தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ சில சோசியல் மீடியா வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் மக்களே, அங்கே போயிட்டு நம்ம அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஹாய் மக்களே, பாருங்கள் நமக்கு எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணிடுறாங்கன்னு. ஸோ என்னென்னா ஷோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா டிக்டாக் சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்கப் பண்ணி விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அட்வான்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சீரியல் பண்ணுறவங்க படம் பண்ணுறவங்களுக்குலாம் இப்படி தான் பண்ணுவாங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நல்லாவே பண்ணி விட்டாங்க மேக்கப்லாம் வள்ளிக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே பண்ணாங்க. ஸோ வள்ளி வந்து லைட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளி எதுவும் மேக்கப் பண்ணதில்லை, நல்லா லைட்டாக போடுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நானும் லைட்டாக மேக்கப் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரெண்டு மூணு கோட்டிங் பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. நல்லா எப்படி இருந்தேன்னா அப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி. ஸோ சூப்பராகவே நல்லா பண்ணி விட்டாங்க மக்களே. பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து போகிறேன். ஹாய் ஹலோ, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கலைஞர் டிவி டெலிவிஷனில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வா தலைவா அப்படிங்கிற ஷோவுக்கு வந்து நம்ம ஷூட்டிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் சொல்லு. ஹாய், பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூ கேரவன். ஸோ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சரி மக்களே, எப்படி இருக்குங்க இன்றைக்கி? அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மீட் பண்ணலாம். சரி வரோம் மக்களே, பாய். இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம வந்து எதாவது ஷோ பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாம் உள்ளுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரே குடோன் மாதிரி, பெரிய குடோன் மாதிரி இருந்துச்சு, ஒரே இருட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக உள்ளுக்கு தள்ளி பாருங்கள். அங்கே ஷெட்டில் மட்டும் லைட்டு நல்லா கலர் கலராக இருந்தீங்களா பார்த்தீங்களா? ஸோ பார்க்கவே அப்படியே எங்களுக்கு அபகாரமாக இருந்துச்சு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சுங்க அந்த ஷோவை பார்க்கும்போது அந்த இடத்த. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் லைட்டிங் செட்டிங்லாம் பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து டிவிலெலாம் செட்டிங் பண்ணி பண்ணுறாங்கிறத நாங்கள் இப்போ நேரில் பார்த்தது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் தான் போய் நாங்கள் சீட்டில் உட்கார போகிறோம். அப்பேர் அலன் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அப்படியே அடித்து பிடிச்சி நம்ம வந்து எல்லா பேர் வரியாக சொல்லி ஒவ்வொருத்தங்க பேரையும் அலோட்மெண்ட் பண்ணி சீட்டில் எப்படியோ ஒரு வழியாக உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சோசியல் மீடியா, ஒரு சைடு வந்து சோசியல் மீடியாவுக்கு எதிர்ப்பு கருத்து வினை தெரிவிக்கிறவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க செட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு லைட்டிங் செட்டிங்காக போட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. அக்கா கூப்பிட்டீங்க, இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் ஆறாம் மீன் பிடிக்க போனோமா. ஆறாம் மீனா? அவங்க என்னதான் நினைச்சாங்க?
மகாலட்சுமி அரசப்படுத்திட்டு இருக்காங்க வந்துட்டு சொல்லு ரவி நிக்கிறேன் எங்க அம்மா நிக்கிறவர் கையை கட்டிட்டு கையடுமாவையா கையில இருந்தா அனக்குங்க சீலா கொஞ்சம் திரும்ப சீலா ஐயோ பாத்துப்பா போய் எடுத்துப்படாதா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாப்பில் உட்காந்துருக்கோம் நானும் வள்ளிலாம் பார்த்தீங்களா கடைசி ரோல் தான் மேலே டாப்பில் ஸோ அதான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க ஏன்னா கீழே வரிசையிலேருந்து வந்தாங்க அதனால் எங்களுக்கு டாப்பில் இடம் கிடையாது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க ஷூட் பண்ணிட்டு வந்து பிரேக் டைம் விட்டாங்க பிரேக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுத்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லா செட்டு அந்த கேமரா செட்டு எல்லாமே இந்த சைடு தான் பேக்ரவுண்டில் ஸோ வள்ளி பாருங்கள் டீ வேணுமான்னு கேட்குறாங்க ஸோ நல்லா சூடாக காஃபி டீ எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் யார் செல்ஃபி எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அல இதாக சரி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ வந்து வா தமிழ் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வா தமிழ் அவா ஷோ வந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்ஃபி எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களை அந்த தருணம் வந்து அந்த ஷோ அட்டன் பண்ணது ஸோ டிவிலெலாம் இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க போகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிச்சு ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து சுரேஷு ஸோ அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்டு அப்படியே அந்த ஸ்டேஜை வந்து ரவுண்டு அடித்தோம் பாருங்கள் வணக்கமும் சீலா நெல்லை அனிதாலாம் நிற்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ஸோ அவங்கள சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்கள் வணக்கம் சீலா நெல்லை சங்கர் இருக்காரு ஸோ எங்க காப்பியாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோவெல்லாம் முடிச்சு எங்களை கொண்டு வந்து ஒரு டிராவல்ஸில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு காண்டி இப்போ தான் என்ட்ரன்ஸில் நுழையிறோம் பாருங்கள் அந்த ஆர்ச்சி ஓடுது பாருங்கள் எம்ஜிஆர் பேருந்து நிலையமா அங்கே வந்து நிற்கிறோம் ஸோ அப்படியே வாங்க நம்ம விருத்தாச்சலம் பஸ் எங்கே இருக்குன்ட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நம்ம அப்படியே கேட்டுட்டு போகலாம் மக்களே அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுனால சீக்கிரம் போகல அப்படியே நம்ம பஸ்ஸை கண்டுபிடிச்சோம் நம்ம போகலாம் ஸோ இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வர்றோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்ததில்லை சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஸோ பெரிய சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து பெரிய பெரிய அளவில் இருக்குது ஸோ பார்க்குறதே பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால எங்களுக்கு ஒரு பெருமிப்பாக இருந்துச்சு சென்னைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விடைபெறுகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் டிவி ஷோவுக்கு வா தமிழா அந்த ஷோவுக்கு ஒரு வழியாக நாங்கள் வந்து சென்னை போயிட்டு வந்துட்டோம் மக்களே ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ சோசியல் மீடியாவில் உள்ளவங்க ஆள் நண்பர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற சோசியல் மீடியாவுக்கு கருத்து எதிர்வினை தெரிவிக்கிறவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் பார்த்தோம் அப்புறம் வந்து அந்த ஷோ நடத்துகிற பழக்கருப்பையா அவரையும் நாங்கள் வந்து பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அந்த இடத்த தொட்டு வந்ததுக்கே எங்களுக்கு பெருமையாக இருக்குது இதெல்லாம் இது ஃபுல்லாக வந்து உங்கள் சப்போர்ட்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு
இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம டிவியில் தான் பெரும்பாலும் பார்த்துருக்கோம். இதை போய் நேரடியாக பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு பேசிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அந்த சோகம் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஒரு புது விதமான கோயம்பேடு போய் அங்கிருந்து போயிட்டு அப்புறம் அங்க போனா நல்லா சாப்பாடு நல்லா திருப்தியா கொடுத்தாங்க. நம்மளுக்கு வேணுங்க வேணாங்க சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் சிக்கன் 65 எல்லா வெரைட்டியா கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பாடு எல்லாம் அடிச்சுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. உபசரிப்புலாம் அப்புறம் டீ கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்தாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறது மாதிரி ஃபுல்லா ஏசி ரூம் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணி விட்டாங்க. ஸோ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி விட்டாங்க. நம்ம நான் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னா இல்லாம எல்லாத்துக்கும் கம்ப்ளசரியாக போட்டு வரோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த மேக்கப் போடுற மாதிரி எனக்கு தெரியாது, நைட்டாக போட சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போட்டு பழக்கம் இல்லையா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டேன். அவர் பார்த்தா மேக்கப் போட்டுட்டு அப்புறம் தலை அவங்களே வாரி விட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக கிளம்பிட்டு அப்புறம் அங்கே ஷோக்கு பார்த்தீங்கன்னா மணி 6:30 உள்ளார போயிட்டேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 7:00 இப்படி தான் 7:30 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட்டு ஷோ முடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா மணி 12 அங்கே 10:30 ஆயிடுச்சுங்க. ஷோ முடிக்கிறது 10:30 ஆயிடுச்சு. இடையில வந்து டீ பிரேக் டைம் விட்டாங்க, டீ பிரேக் டைமா. அப்புறம் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போச்சு. ஸோ அப்புறம் வந்து நைட்டு 10:30 ஆயிடுச்சு ஷோ முடியுது. ஷோ முடியாது இங்கே 10:30 ஆயிடுச்சு. செட்டை விட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் ரெஸ்ட் போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து நல்லா முறையாக வச்சுருந்தாங்க. இட்லி தோசை சேமியா சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்கு குருமாலாம் வந்து மறையா சூப்பரா சாப்பாடுலாம் நல்லா பாத்தீங்கன்னா. இப்ப சாப்பாடு மேலதான் கண்ணா இருந்துருக்குது, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவர்களும் பாத்தீங்கன்னா அவங்க தமிழா வா தமிழ் அங்கே பேசினாங்களா, அவங்க ஆங்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க எங்களுக்கு கை குலுக்கி சூப்பரா பேசினாங்க. எல்லாமே ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாம் போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல ஜாலியா இருக்கு. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, லாஸ்டா வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ட்விஸ்ட்னு பாத்திருப்பீங்க தானே, கடைசியில பார்த்தா எங்களுக்கு கூப்பிட்டு கிட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால அது வருமா வராதுன்னு4 லைக் வாங்கிட்டு இருந்தேன். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு தூரம் பாப்புலர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அது அந்த ஒரு விஷயத்துக்காண்டி எங்களுக்கு வந்து 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் கொடுத்தாங்க. நான் சத்தியமா கொடுக்கணும்னா எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு பேர் வந்து நல்லா பேசுறாங்க வச்சாங்க. நானும் கொஞ்சம் கம் சைலண்டா தான் இருந்தேன். இது சொன்ன ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாங்களா எப்படி என்னன்னு தெரியல, ஆனா கொடுத்தாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு கொடுத்ததுக்காண்டி எனக்கே அது சர்ப்ரைஸா இருக்கு. ரவிதத்தினால சர்ப்ரைஸா கொடுப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வார்த்தம்ல எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சுங்க. சென்னை போயிட்டு வந்து அந்த டிவி ஷோ எல்லாம் போய் பார்த்து அந்த அவங்க ஸ்டேஜ்ல மைக் பிடிச்சி பேசுனதுல எங்களுக்கு இது ஒரு முதல் முறையா புது அனுபவமா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி எல்லா நண்பர்களையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 என்னமோ டிராவலிங் கொடுத்துருந்தாங்க. நேரா இது சென்னை கோயம்பேடு வந்திருந்தோம். சென்னை கோயம்பேடுல வந்து மறுபடியும் பஸ்லயே டிராவல் பண்ணிட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ட்ரெயின் நாங்க புக் பண்ணிருந்தோம், போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் புக் பண்ணோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதனால நாங்க புக் பண்ணிருந்தேன் 11 லாஸ்ட் ட்ரெயின். அது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே மணி 10:30 ஆயிடுச்சு, அப்படிங்கிறனால போக முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க அப்பயே கேன்சல் பண்ணிட்டோம். இன்டர்வல் விட்டாங்க, அப்பயே கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் பஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணோம். ஸோ அது வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஆன் டைம் ஆயிடுச்சு. ஸோ சென்னை இது கோயம்பேடு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஸ் தான் இருந்துச்சு, விருதாச்சலத்து கடைசி பஸ் அப்புறம் அதை ஏறி ஸோ ஒரு வழியாக அப்புறம் அப்படியே நல்லா ட்ராவலிங் பஸ்ஸில் நல்ல ஒரு எங்கள் அப்பா வேட்டி இருந்துச்சு கீழே படுத்து அந்த சந்தில் படுத்து எனக்கெல்லாம் அவ்வளோ சொல்ல முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து 3 பேர் உட்காரங்களா உட்கார முடியல, டயர்டாகவே இருந்துச்சு. அதனால் ஏன்னா போகும்போது ட்ராவலில் பஸ்ஸில் போகணுமா படுத்துட்டு போகிற மாதிரி இல்லை. அப்புறம் வரும்போது எனக்கு முடியல, என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா வேஷ்டி எடுத்துகிட்டு போயிருந்தான், தூக்கி போட்டு விரிச்சு கீழே படுறா தம்பி படுறா தம்பி பிரேக் அப்படிங்கிற மாதிரி 12 ஏறி அந்த மாதிரி படுத்துட்டாங்க. வழியெல்லாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. விரிஞ்சு போச்சுங்க, சுத்தமாக விரிஞ்சு போச்சு. வீட்டில்
அதுக்கு என்ன டிஸ்டன் பார்த்தீங்கன்னா ரவிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 6 மணி ஷிஃப்ட் வந்து டியூட்டி. ஆமாம், எனக்கு டியூட்டி திருப்பி 6 மணி டியூட்டி போகணும். மறுபடியும் அவங்க குளிச்சுட்டு பிரசண்டை மறுபடியும் அவரை வேலையை ஆரம்பிச்சாரு, நான் மறுபடியும் சோறாக்க ஆரம்பிச்சேன். சரி, என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களால் இவ்வளோ தூரம் எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக்கணும்ல, அதனால் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் ஒரு கிளம்ப பொருட்படுத்தாமல் கொஞ்சம் போய் அதையும் பார்த்துட்டு ஸோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த செவ்வாயிலிருந்து நெகட்டிவ் ரோலில் நடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சத்யன் அவர் பேர், அவர் அவரையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணால் நல்லா சூப்பராக பேசணும். ஏன்னா அவர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், என்ன இருந்தாலும் பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க நானும் அந்த அண்ணனும். க்ளோஸ் ஆகிட்டாங்க வள்ளிலாம். நாங்கள் ரெண்டு பேரும் சரி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ரொம்ப இந்த சோழ அட்டன் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உற்சாகமும் ஆதரவும் கொடுத்து இந்த அந்த ஒரு மேடியை எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாத்தமிழா வாத்தமிழா அந்த ஷோவுக்கு எங்களுக்கு இன்வைட் பண்ணி எங்களை ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணி எங்களை அழகுபடுத்தின அந்த கலைஞர் டிவி தொலைக்காட்சிக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஷோ நடத்தின கற்பையா சாருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எனிவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, அதை ஆதரவு கொடுங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறோம். மறக்காமல் ரவிவெளி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே மக்களே, ஸ்கிப் பண்ணுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு சண்டே மதியானம் 12 மணிக்கு நம்ம கலைஞர் டிவியில் வாத்தமிழ ஷோ வந்து அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மறக்காமல் அந்த ஷோவை பாருங்கள் மக்களே. என்ன மக்களே பாருங்க, நாங்கள் அந்த டெலிகாஸ்ட்ல வருவோம். ஓகே மக்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ, பாய், நன்றி, பாய்.